அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பான சிவ சொந்தங்களே நம்ம ஆனந்தொளி ஃபவுண்டேஷன் சேனலில் இன்றைக்கி பஞ்ச எல் தீபத்தை என்ன செய்வது அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே நம்ம ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பித்து பஞ்ச எல் தீபத்தை ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம சகோதரிகள் ஐந்து நாட்கள் ஏற்ற சொல்லியிருக்கோம் இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி தேதியோடு நிறைவு பெற சொல்லியிருக்கோம் அதை என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதற்காக இந்த ஆடியோ பதிவு அன்பானவர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னிடம் எந்த ஆன்மீக பொருட்கள் வாங்கினாலும் வாட்ஸ்அப் மூலமாக்கி எழுங்க மேலும் தினமரு மந்திரம் அப்படிங்கிற புத்தகம் உங்களது ஆன்மீகத்தை மலரச் செய்வதற்காக தினம் தினம் அந்த மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானது ஒரு அற்புதமான மந்திரம் அனைவரும் ஆன்மீகத்தை மலர் ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அனைவரும் நிச்சயமா அந்த புத்தகத்தை வாங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நம்ம தலைப்புக்கு போவோம் பஞ்ச எல் தீபத்தை இன்னைக்கு ஏத்தி முடிச்சிருங்க அந்த விளக்கை எடுத்து உடைச்சிடணும் எப்பன்னா நாளைக்கு இன்றைக்கி உடைக்க வேண்டாம் இன்றைக்கி எரிஞ்சு முடிஞ்சோடனே நாளை காலையிலையோ அல்லது சாயந்தரமோ அந்த விளக்கை உடைத்து குப்பையில் போட்டுடலாம் அந்த விளக்கு திரி அந்த எள் மூட்டை இதில் என்ன ஒரு சந்தேகன்னா பலருக்கு எள்ளு எரிஞ்சு போச்சு பரவாயில்ல அந்த எரிஞ்சு போனாலும் பரவாயில்ல அந்த கருகுன்னு அந்த துணி அந்த ரவுன் எள்ளுதான் சரி அது மொத்தம் அஞ்சு நாள் அஞ்சு மூட்டை போட்டிருப்பீங்க எரிஞ்சு எரிஞ்சது போ மீனில் இருக்கிற கறி இது அஞ்சு ஒன்றா சேர்த்து இந்த நெல்லையும் ஒன்றா சேர்த்தி அருகில் இருக்கும் ஆறு கடல் குளத்தில் போட்டுருங்க திரி உள்பட திரி உள்பட ஆறு கடல் குளத்தில் போட்டுருங்க ஐயா அப்படி ஆறு கடல் குளம் இல்லை சரி தையம்மாவாசைக்கு நீங்கள் தர்மணம் கொடுக்கறதுக்கு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதா இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஐர்ட்டை கொடுத்து அந்த இந்த யாகத்தில் வந்து அந்த திலாகோம யாகத்தில் இதை நீங்கள் போட்டுருங்க சாமி அதுக்கும் வசதி இல்லை நான் திலாகோமத்துக்கு கலந்துக்கல ரைட்டு வேறு யாராச்சும் உங்களுக்கு அருகில் இருக்குங்க திலாகோமம் பண்ணுறாங்க ராமேஸ்வரத்துக்கோ கன்னியாகுமரிக்கு போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பலாம் தவறு கிடையாது அதுவும் முடியல நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் நான் மும்பையில் இருக்கேன் நான் சிட்டியில் இருக்கேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னா அம்மாவாசை அன்னைக்கு இரவு சாஞ்ச பொழுது சாஞ்சோடனே அந்த எள்ள அது கூட அந்த திரி எல்லாத்தையும் வச்சு ஒரு கற்புறம் வச்சு குடும்பத்தை சுற்றி போட்டுட்டு எரிச்சிருங்க வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல இதுவும் முடியாது சாமி எரிக்க முடியாது நான் அப்பார்ட்மெண்ட்டில் அஞ்சாவது மாடியில் இருக்கேன் பத்தாவது மாடியில் இருக்கேன் லைன் வீட்டில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கிட்ட எரிக்கிறது இடமில்லை அப்படின்னா கடைசி என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை எங்கள் யாச்சும் ஒரு இடத்துல ஆ தண்ணி இருந்த இட இருக்கிற இடமா இருந்தாலும் சரி தண்ணி இல்லாத வெட்ட வெளியாக இருந்தாலும் சரி போட்டு வந்துடுங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு வந்துடுங்க இல்லையா சுடுகாட்டில் போட முடியாது சுடுகாட்டில் தூக்கி போட்டு போயிடுங்க இவ்வளோதான் தான் விளக்கை உடச்சிடணும் அந்த தீரி அப்புறம் அந்த எண்ணெய் மீதி இருக்கிற எண்ணெயை நீங்கள் அப்புறப்படுத்தி கீழே ஊற்றிட வேண்டியது தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அந்த அந்த விளக்க அந்த எண்ணெயை பயன்படுத்தி வீட்டை தீபம் போட வேண்டாம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேகமாக பேசியிருக்கேன் விளக்க உடச்சிருங்க அந்த திரி அந்த எள்ளு மூட்டை மீதி இருக்கிற எள்ளு மூட்டை அந்த நெல் மூனையும் ஹோமத்தில் போடணும் தைய மாவாசை அன்னைக்கு முடியலையா எங்கேயாச்சும் ஆறு கடல் கூட கிணத்துல போடுங்க இல்லை வேறு யாராச்சும் கொடுத்து போடுங்க எதுவுமே இல்லையா எரிக்க முடிஞ்சால் எரிச்சுக்கோங்க கழுப்புறத்தை வச்சு அதுவும் முடியலையா எரிக்கிறது என்றைக்கு எரிக்கிறதுனா தைய மாவாசை நீங்கள் நைட்டு எரிங்க அதான் சிறப்பு அதுவும் முடியலனா எங்கேயாச்சும் இந்த ஆள் நடமாட்டாத இடத்தை தூக்கி போட்டுருங்க இவ்வளோ தான் அந்த எண்ணெயை டிஸ்போஸ் பண்ணி அந்த எண்ணெயை மீண்டும் உயர்ப்படுத்த வேண்டாம் இவ்வாறு பஞ்ச எல் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் அன்பான சிவ சொந்தங்களே ஒரு அன்பான ஒரு விஷயம் என்னுடைய இந்த அன்பான செய்தியை கேட்டு பஞ்ச எயல் தீபம் ஏற்றின அத்துணை பேருடைய குடும்பமும் நிச்சயமாக இறை ஆசிர்வாதத்தோட முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எந்த விதமான துன்பம் வந்தாலும் அது பணிபோல் விலக வேண்டும் என்று உங்களுக்காக ஆண்டவனிடம் நானும் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும்